ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்து அடியில் வந்து ஒரு மனிதர் இருக்கார். அது எப்படின்னா பாதி உடம்பு ஆமையாகவும் பாதி உடம்பு மனித உடம்பாகவும் இருக்குது. அவர் வந்து அந்த ஆலமரத்துக்கிட்ட இருக்காரு. இப்போ அந்த வழியாக ஒரு முனிவர் ஒருத்தர் வராரு. வரும்போது அந்த ஆலமரத்து அடியில் உட்காராரு. உட்காரும்போது இவரை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு, எனக்கு இது ஒரு இது மாதிரி வந்துச்சு, எனக்கு ஒருத்தவங்க சாபம் விட்டாங்க அதனால இப்படி இருக்கேன்னு. சரி உன்னை என்னையிலிருந்து நான் மனிதனாக உன்னை மாற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வரம் கொடுத்து அவரை வந்து மனிதனாக மாற்றி விட்டுறாரு. மாற்றி விட்டுட்டு அந்த முனிவர் போயிடுறாரு. இவர் அதுக்கப்புறம் சந்தோஷத்தில் மனிதனாக ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறாரு. அப்போ ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது, சித்தி சித்தி பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. மேரேஜ் பண்ணி வச்சோடனே இந்த பொண்ணை நல்லா சந்தோஷமாக வச்சுருக்காங்க. நல்லா பணம் நகையெல்லாம் போட்டு நல்லா வச்சுருக்காரு. அப்போ வந்து அந்த பொண்ணோட சித்திக்கு ஒரு ஐடியா தோணுது, இந்த பொண்ணை கொண்டுட்டா அடுத்து வரைக்கும் வந்து நம்ம பொண்ணை கட்டி வச்சிடலாம், அந்த சொத்து பணம் நகை எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நினச்சி அவர் வெளியில் வேலைக்கு போன போகிறது இந்த பொண்ணை கூப்பிட்டு ஒரு கிணத்துக்கிட்ட கொண்டு போய் வைக்கிறாங்க. கிணத்துக்கிட்ட கூப்பிட்டு போய் இவன் நகையெல்லாம் போடுமா, நகையை போட்டு இந்த கிணத்துல எட்டி பாரு, நீ நல்லா அழகா தெரியவ என்று சொல்கிறாங்க. இந்த பொண்ணும் அதே பார்த்துட்டு அந்த போய் எட்டி பார்க்குது. எட்டி பார்க்கும்போது ஆமாம் சித்தி நான் நல்லா அழகா இருக்கேன் அப்படின்னும், சரி வா இதே நகையை கழட்டு உன் தங்கச்சிக்கு போட்டு பார்ப்போம், உன் தங்கச்சி எப்படி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சித்தின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து நகை புறா கழட்டி உங்ககிட்ட கொடுத்துருது. உங்ககிட்ட கொடுத்தோடனே அந்த நகையை புறா அந்த மனைவியோட சித்தி பொண்ணுக்கு போட்டுறாங்க. சித்தி பொண்ணுக்கு போட்டு எட்டி பாருமா இப்போ எப்படி இருக்குன்னு பாரு, தங்கச்சிக்கு நல்லா இருக்கான்னு பாருன்னோ, ஆ நல்லா இருக்கு சித்தின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டுட்டு இவங்க கொண்டுட்டு உள்ளே தள்ளி விட்டுட்டு இங்கே வந்துடுறாங்க. வந்த பிறகு ஒரு அந்த ஆமராசா ஒரு பேர் அவர் வீட்டுக்கு வந்தோன்னே கேட்குற எங்கே மனைவி அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரியலப்பா அந்த மாதிரி காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இவங்க ரிட்டர்ன் அந்த உங்கள் மனைவி வரவே இல்லை, வரவுமே இவங்க கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க, பண்ணி அவங்க இனி வரமாட்டாங்க, அந்த நகைகளுக்கெல்லாம் திருடி போயிட்டாங்க, அதனால தான் அந்த பொண்ணையும் கொண்டுட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நீ என் மகளை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோன்னு இவர் அந்த முதல் மனைவியோட இதில் நினப்பிலேயே ரொம்ப நாள் ஒரு மாதிரியாவே இருக்காரு. அப்போ திடீர்னு வேலைக்கு போயிட்டு வந்தோன்னே வந்து பார்க்கும்போது அந்த முதல் மனைவியோட நகையை பூரா இந்த ரெண்டாவது மனைவிக்கு போட்டு அழகு பார்த்துட்டு வந்திருக்காங்க. வந்தோன்னே அவர் கண்டுபிடிச்சிடறாரு, இது பூரா என் முதல் மனைவியோட நகையாச்சு, உங்கள்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவர் கேட்கவுமே ஆர்டி கேட்கவுமே பூராத்தையும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் தான் பண்ணணும், நகைக்காக ஆசைப்பட்டு உன் மனைவியை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லவுமே அவர் கோபத்தில் அவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாரு. துரத்தி விட்டுட்டு இவர் மறுபடியும் அந்த ஆலமரத்தில் வந்து உட்கார ஆரம்பிச்சிடறாரு. அப்போ அந்த முன்னாடி முதல் மனைவியை கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டாங்கள, அந்த கிணத்துக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு பாம்பு வந்து அந்த பொண்ணு சாகாமல் இப்போ கிணத்துக்கு அடியில் வந்து பாம்பு ஒரு வீடு வச்சு அங்கே கொண்டு போய் பத்திரமா வச்சிருக்கு. அப்போ அங்கே போய் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பையனும் பிறந்துடுறாங்க, குழந்தை பிறந்துடுது அங்கே வச்சுருக்காங்க. இவர் இந்த ஆலமரத்தேர்லேயே உட்காந்து தாடியெல்லாம் நிறையா வந்துருச்சு, ரொம்ப 5-6 மாதம் ஆயிடுச்சு, தாடியெல்லாம் நிறையா வந்து அடையாளமே தெரியாமல் உட்காந்துருக்காரு. இப்போ அது வழியாக ஒரு வளையல்காரர் வராரு. வளையல் வந்து அந்த கிணத்து ஓரத்தில் வளையல் வளையல்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே வராரு. அப்போதைக்கு இந்த பாம்புக்கு கேட்குது, சரி இந்த குழந்தைக்கு வந்து பிறந்த வளையல் போடலாம் சொல்லிட்டு போய் அந்த வளையல்காரரை கூப்பிட்டு வரலாம் சொல்லிட்டு மேலே வந்து பாம்பு கூப்பிடுது அவரை. கூப்பிட்டோன்னே இந்த தண்ணிக்குள்ளே நான் எப்படி வருவேன் அப்படின்னு சொல்லி வளையல்காரர் சொல்கிறாரு. சொல்லவும் இல்லை நான் வந்து கூப்பிட்டு போகிறேன் உங்களை, நீங்கள் பத்திரமா உங்களை கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு ரெண்டும் வந்து அந்த வளையல்காரரை உள்ளே கூப்பிட்டு போகுது. உள்ளே கூப்பிட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி நம்ம குழந்தைக்கு உங்கள் குழந்தைக்கு வளையல் போடலாம், பிறந்த வளையல் போடலான்னு கூப்பிட்டு வந்திருக்கணும், குழந்தை தூக்கிட்டு வாமான்னு சொல்லவும் அந்த பொண்ணு வந்து ஆமராசா பெத்தெடுத்த கண்ணா எழுந்திரி அப்படின்னு சொல்லி சொல்லி தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்தோன்னே வளையல் போட்டுறாங்க. வளையல் போட்டு நீங்கள் மறுபடியும் அடுத்த வாரம் வாங்க வளையல் போடணும், இந்த வளையலை கழட்டிட்டு வேறு வளையல் போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த பாம்பு வந்து அந்த வளையல்காரர் கிட்ட சொல்லி மறுபடியும் கொண்டு வந்து மேலே கிணத்துக்கு மேலே விட்டுட்டு போயிடுதுங்க. விட்டுட்டு போன பிறகு இவர் அப்படியே அந்த வளையல் வச்சுக்கிட்டு வளையல் வளையல் சத்தம் போட்டுக்கிட்டே வராரு. வரும்போது அந்த ஆலமரத்தடியில் இவர் ஆமராசா உட்காந்துருக்காரு. அவரை பார்த்துட்டு கேட்குறாங்க, ஏன்பா இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் நடந்தது பூரா சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு மனைவி இருந்துச்சு, அவங்களை எங்கள் அவங்களோட சித்தியும் சித்தி பொண்ணும் சேர்ந்து கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டாங்க, அப்போ வந்து அப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும்
அப்போ அவர் நடந்து போகிறா சொல்கிறாரு, இந்த மாதிரி அதுக்குள்ளே ஒரு பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணு வந்து இந்த குழந்தைய அவன் பேர் சொல்லி தப்பா தூக்கிட்டு வந்துச்சு, ஆமாம் ரச பத்திரத்தை கண்ணா எழுந்திரின்னு சொல்லி தூக்கிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லவுமே அவர் சந்தோஷப்பட்டு, சரி அடுத்த வாரம் வர என்னை வர சொல்லியிருக்காங்க, அந்த குழந்தைக்கு வந்து வளையல் மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இவர் சொல்கிறாரு, இந்த வளையல் பூரா கொடுங்க நானே வாங்கிக்கிறேன், அடுத்த வாரம் நான் உள்ளே போய் என்னன்னு பார்க்குறேன் அந்த பொண்ணா இல்லை வேற யாரான்னு சொல்லி அந்த ஆமராசா சொல்கிறாரு. சரின்ட்டு அந்த வளையல்காரரு வளையல் பூரா கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. கரெக்டாக மறுவாரம் அதே மாதிரி அந்த கிணத்தோரத்தில் போய் ஆமராசா வந்து வளையல் வளையன்னு சொல்லி சத்தம் போகிறாரு. சத்தம் போடவுமே அந்த பாம்பு ரெண்டும் சரி வளையல்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே வருது. மேலே வந்து இவர் உள்ளே கூப்பிட்டு போகுது. உள்ளே கூப்பிட்டு போன அதே மாதிரி அந்த பொண்ணு அந்த குழந்தைய ஆமரசா பெத்தெடுத்த கண்ணா எழுந்திரின்னு சொல்லி தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரவுமே இவர் வந்து உண்மை சொல்லிடுறாரு, நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் என்னவோ, உங்களுக்கு வந்து அந்த தாடி இதெல்லாம் இருக்கும் அடையாளம் தெரில, அதனால் இவரே சொல்லிடுறாரு நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் சொல்லவும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் இருக்காங்க. அப்போ அந்த பாம்பு வந்து பார்க்குது, பார்த்தோன்னே இந்த பொண்ணு சொல்லுது இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லவும் இந்த பாம்பு ரெண்டும் சந்தோஷப்படுது. சந்தோஷப்பட்டு சரி வாங்க உங்கள் ரெண்டு பேர்த்தையும் மேலே கொண்டு போய் விட்டுறோம், நீங்கள் ஊருக்குள்ளே போய் நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பாம்பு வந்து அவங்க ரெண்டு பேர் அந்த குழந்தை மூணு பேர்த்தையும் கொண்டு வந்து கிணத்துக்கு மேலே விட்டுட்டு உள்ளே போயிருந்துங்க. அவங்க வந்து இங்கே ஊருக்குள்ளே நல்லா வாழ்க்கை தொடங்கி நல்லா சந்தோஷமாக இருக்காங்க சார். சார் கேட்குதா சார்? முடிஞ்சா முடிஞ்சுங்க சார், கேட்குதாங்க சார். இந்த வாரமா? நீங்க உங்களுக்குள்ள அந்த இதை எத்தனை கேரக்டர்ஸ் என்னங்கிறத பேசுங்க முதல்ல. ஃபாதர் ஃபுல்லா கேட்டுச்சா? ஃபுல்லா நல்லா தெளிவா சூப்பரா கேட்டுச்சு பிரபு. முதல்ல விட இப்ப நல்லா கேட்டுச்சு. ஓகே ஃபாதர். என்னென்ன கேரக்டர் இருக்குங்க சுஷ்மா சொல்லு. சுஷ்மா சுஷ்மா கிஷோரனா? கிஷோரனா? சரி பிரபு, பிரபு சரி, அந்த அதில் உள்ள கேரக்டர்ஸ், அதில் உள்ள கதை மாதிரிகளை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஏற்கனவே இல்லையா? ஆமாங்க ஃபாதர், ஆமாங்க ஃபாதர். அதே மாதிரி கதை மாதிரி வந்து முதல்ல ஆமராசா வராரு, ஆமாங்க ஃபாதர். அடுத்து வந்து முனிவர் வராரு, முனிவர் அடுத்து வந்து ஒரு ஒரு பொண்ணு, அதோட சித்தி, அதோட பொண்ணு, மூணு பேரும் ஆமாங்க ஒரே ஃபாதர். இதில் இல்லையா? அவர் இதில் இருக்காங்க. இப்ப ஒரு பொண்ணுக்கு சித்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அங்க வந்து ஏற்கனவே அந்த பொண்ணோட அம்மா ஒன்று இருந்திருப்போம். ஆமாங்க ஃபாதர். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆமரசம் வந்து இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணியிருக்காரு இல்லையா? ஆமாங்க ஃபாதர். ஸோ அப்போ அவங்க அந்த ஒய்ஃபையும் நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அந்த ஆமரசாவோட சேர்த்து அந்த குடும்பத்துல 4 பேர் இருந்திருக்காங்க. நாலு பேர் இருந்திருக்காங்க ஃபாதர். அதுல அவங்க இறந்துட்டாங்க, முதல் மனைவி இறந்துட்டாங்க. சோ ஆமாங்க அப்போ ஃபாதர். ஆமராசா 4 பேரு முனிவரோட சேர்த்து 5 பேர் வந்திருக்காங்க. அஞ்சு பேர், அஞ்சா ஆறா? அஞ்சு பேர் ஃபாதர். அந்த அவங்க இறந்த ஃபேமிலியில் நாலு பேர், முனிவரோட சேர்த்து அஞ்சு அஞ்சு பேர். பேரு ஆமராசா 1 6. இல்லை ஃபாதர், அவங்க அம்மாவை சேர்த்துக்கிறீங்களா? ஆமா இறந்தவங்களையும் சேர்த்துக்கணுமா? ஆமா, இறந்தவங்களும் இப்ப நான் சேர்த்திருக்கிறதுனால 6 பேர் வராங்க சரியா?
ஆறு பேர். ஆ ஓகே ஃபாதர். அப்புறம் ரெண்டு பாம்பு வருது. ஆமாம் ஃபாதர். அப்புறம் அந்த ஒரு அந்த முதல் மனைவி, அதாவது அந்த அதுக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஆ குழந்தை இருக்கு. அதை நம்ம போனதுல மிஸ் பண்ணிட்டோம், அது நமக்கு எங்களுக்கு தெரியல. ஆ ஓகே. ஆமாம் ஃபாதர். அப்புறம் வளையல்காரர் ஒருத்தர். ஆ வளையல்காரர் ஒருத்தர். அப்போ மொத்தம் நமக்கு 10 கேரக்டர் வருது இந்த கதையில. ஆமாம் ஃபாதர். 10ல ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க. ஆ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அந்த அவங்க அந்த பொண்ணோட அம்மா ஏ அந்த முதல் இறந்துறாங்க. இறந்துட்டாங்க. ஆமராசாவுடைய முதல் மனைவியோட அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்துட்டாங்க. எஸ் எஸ். இல்ல இல்ல இல்ல, அகமராசாவுடைய முதல் மனைவர் அம்மா இருக்காங்க. சரி ஓகே. சோ இப்ப நமக்கு 10 கதை மாந்தர்கள், அதுல வந்து ஒரு ஒருத்தர் மட்டும் இறந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம சீன்ஸா பிரிக்கணும், அதாவது கூறுகளா பிரிக்கும் போது இதுல எத்தனை கூறு வரும் நமக்கு? இப்போ முதல் கூறு வந்து ஆமராசா வந்து அங்க உட்கார்ந்துருக்காரு ஆலமரத்தடியில. முனிவர் வந்து விசாரிக்கிறாரு, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அப்புறம் அவர் வந்து இந்த மாதிரி கதை சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி நான் தவறு பண்ணிட்டேன், அதனால எனக்கு வந்து ஒருத்தங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி சாபம் விட்டாங்க, இந்த மாதிரி சாபம் விட்டுட்டாங்க, இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதோ அது அதுக்கப்புறம் முனிவர் என்ன சொல்றாரு, சரி ஓகே நான் உனக்கு அந்த இதை கொடுக்குறேன், நீ போய் இனிமேல் நல்லா வாழும் அப்படின்னு சொல்றாரு. வரம் கொடுக்குறேன், இனிமேல் நீ போய் நல்லா வாழும்னு சொல்றாரு இல்லையா? ஆமாங்க ஃபாதர். இதுதான் முதல் கூறு. ஓகே ஃபாதர். இதுக்குள்ள நம்ம கூறுகள் பிரிக்கலாம். ஆலமரத்தடி அதுல வந்து ஆமையாவும் மனுஷனாவும் இருக்கிறது வந்து ஒண்ணு, அவர்கிட்ட வந்து இவர் பேசுறது ஒரு ஒரு சின்ன சீனு இல்லையா? அது பிரிச்சுக்கலாம். அது அப்புறம் அப்புறம் அந்த மனிதர் போய் அமராசா வெளியில போயிட்டு மனுஷனா மாறினதுக்கு அப்புறம் போய் ஒரு பொண்ண கல்யாணம் பண்றாரு இல்லையா? ஆமாங்கப்பா. கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணம் பண்ண பொண்ணோட நல்லா வாழ்றாரு, அதுக்கு நிறைய நகை நட்டுலாம் வாங்கி கொடுத்து நல்லா வாழ்றாரு. இது வந்து செகண்ட் சீன். செகண்ட் கோர். செகண்ட் சீனுக்கு போயிடும் இல்லையா? ஆமாப்பா. அது செகண்ட். ஏன்னா அதுக்கப்புறம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சித்தியும் சித்தியோட பொண்ணும் பொறாமப்படுறது வந்து அடுத்த சீனுக்கு போயிடும் இல்லையா? இவங்க நல்லா வாழ்றாங்க, அது ஒரு சீனு. இதை பார்த்து பொறாமப்பட்டு என்ன பண்றாங்க, அந்த பொண்ணை கொல்ல திட்டமிடுறாங்க. இது வந்து மூணாவது சீன். மூணாவது. ஆமா, கொல்ல திட்டமிட்டுட்டு என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணை அழைச்சிட்டு கிணத்துக்கு போறாங்க. சோ கிணத்துல போயிட்டு அதோட நகையெல்லாம் வாங்கிட்டு நீ உள்ள எட்டி பாரு. அப்புறம் பார்த்து அந்த பொண்ண கொன்றாங்க. கொன்றதோட போர்த் சீன் முடிஞ்சிருச்சு. நாலாவது. திருப்பி வந்து தாமராசாவை மயக்கி அந்த இன்னொரு பொண்ணு அடுத்த பொண்ணை கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி அந்த குடும்பம் நல்லா போய்கிட்டு இருக்கு. அஞ்சாவது சீன். அஞ்சாவது குழு. அப்புறம் அந்த முதல் மனைவியோட நகையெல்லாம் போட்டு அழகு பார்த்துட்டு இருக்கும் போது இவர் பார்க்கறது வந்து ஆறாவது சீன். ஸோ பார்த்துட்டு பார்த்த உடனே இவர் கோச்சுட்டு வெளியில போயிட்டார். மறுபடியும் ஆலமரத்துல போயிட்டாரு. அப்போ ஆறாவது சீன் முடிச்சிருச்சு. ஏழாவது சீன் மறுபடியும் ஒரு மரத்தடியில் உட்காந்து வளையல் மரத்தடியில் உட்காந்துருக்காரு, தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அப்படியே இருக்கிறது வந்து ஏழாவது சீன். அப்புறம் எட்டாவது சீன் வந்து வளையல்காரர் போய் பாம்பு அவங்களுக்கு வளையல் விற்கிறது. ஆமா, எட்டாவது சீன். ஒன்பதாவது சீன் வந்து வளையல்காரன் வந்து ஆமராசாவை பார்க்கறது.
பார்த்து அம்மராசா வந்து என்ன சொல்றாரு, சரி நீ இப்போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வளையல்லாம் வாங்கிட்டாரு. பத்தாவது சீன் வந்து ஆமராசா போய் வளையல் விற்க போறது. வளையல் வித்துட்டு உள்ளக்க போய் அந்த ஒய்ஃப் எல்லாம் பார்த்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி அந்த பாம்புகளும் ரெண்டு பேர்த்தையும் வெளியில அனுப்பி வச்சு நீங்க நல்லா வாழுங்க அப்படின்னு சொல்லி வெளியில அனுப்பி வைக்கிற வரைக்கும் 11வது சீன். ஓகே, அப்புறம் 12வது சீன் மறுபடியும் அவங்க ஊருக்குள்ள போயிட்டு நல்லா வாழ்றது. ஸோ அப்போ 12 கூறுகளாக இதை பிரிக்க முடியுது இல்லையா? இப்ப இப்ப கூறுகளா பிரிச்சு எழுதுறோம்னா அந்த தனித்தனியா எழுதணுமா ஃபாதர் அந்த ஒவ்வொரு கூறையும்? அது அது நான் சொல்றேன். இப்ப இத்தனை 11 கூறுகளா 12 கூறுகளா? 11 ஃபாதர். இப்போ இந்த 11 பிளாட்டையும் பிரிச்சதுக்கு அப்புறம் 11 பிளாட்டும் மீனிங் ஃபுல்லா இருக்குதா, அர்த்தம் உள்ளதா இருக்குதா அப்படின்னு சொல்லி பாக்குறதா? சரிங்க ஃபாதர். இப்போ ஒரு சில நேரத்துல சும்மா பிரிப்போம், அதுல அர்த்தமே இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அங்க உட்காந்துருக்காரு முனிவர் வாராரு அப்படின்னு சொல்லி முடிச்சோம் இல்ல, ராமதாஸ் அர்த்தம் இருக்காது முனிவர் வாராரு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சீன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுல அர்த்தம் இருக்கா? இல்ல ஃபாதர், அவர் வந்து அந்த வரம் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா கூட ஒரு அர்த்தம் கொடுத்து உன் மனுஷனை மாத்தி விட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு முழுமை அடையுது. ஏன்னா முனிவருக்கான முனிவர்களுக்கு ஒரு சக்தி இருக்கும், அதை வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்றாரு, அதை அவங்க வந்து செயல்படுத்துறாரு. செயல்படுத்தும் போது அவரால் மறு பெற முடிஞ்சு, அதனால அது ஒரு மீனிங் இருக்கு இல்லையா? இப்போ அதே மாதிரி எல்லா பிளாட்லயுமே மீனிங் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மீனிங் இருக்குது அப்படி பார்த்துட்டு அந்த அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்ல, அந்த ஒவ்வொரு சீன்லயும் ஒவ்வொரு ஆக்ஷன் நடக்குதுல்ல, இவரு போய் கல்யாணம் பண்றாரு, அவங்க வந்து இது பண்றாங்க, இவங்க எதிராக பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம்ல, அந்த ஒவ்வொரு ஆக்ஷன்ஸையும் வச்சு ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம வந்து டெஸ்டினேஷன் கொடுப்போம், இது அப்பாயின்ட் பண்ணணும். அதுல ஆமராசா அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா அவர் தான் ஹீரோ. அப்புறம் போயிட்டு கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்றது வந்து அந்த மனைவி வந்து அவர் கூட இருக்கிறவங்க ஒரு சைடு கேரக்டர் மாதிரி. அந்த அந்த பொண்ணை கொல்றவங்க வந்து வில்லன். ஆமராசாவுக்கு வந்து டோனர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல ரெண்டு நம்ம சொல்லலாம், ஒன்னு வந்து வளையலுக்காரரு, இன்னொன்னு வந்து முனிவர். முனிவர் ஆமா இல்லையா? அந்த அதுல பயனடைகிறவங்க இது குழந்தைதான் இல்லையா அப்படிதான் சொல்ல முடியும். பாப்போம் சார் என்ன சொல்றாங்க. ஸோ இப்போ இதுதான் இதுதான் இப்போதைக்கு நம்ம இது பேசுறது. சார் வரட்டும். ஓகே சார். சார் சார்